ஏ தேசியம் நேற்று நீ ராகுல் காந்தியை வந்து குற்றச்சாட்டை வச்சல அவர் வந்து காமெடி பீஸ் ஆக்கிட்டாங்க அவரை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க அப்படின்னு ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்கு அவர் வந்து அமெரிக்காவில் ஒரு பேச்சு கொடுத்துருக்காரு ஸ்பீச்சு பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா அதாவது லடாக் பகுதி இருக்குல்ல நம்ம இந்தியாவோட பகுதி அங்கே வந்து நாலாயிரம் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு சீனா ஆக்கிரமிச்சு வச்சுருக்காங்க இது நம்ம நாட்டுக்கே ஆபத்து பிரைம் மினிஸ்டர் வந்து இதுல கவனமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த மாதிரியான கருத்தா பேசுறது யாரு பாருக்கா அமெரிக்காவில் போய் கருத்தா பேசுறது யாருமே இல்லை எனக்கு தெரிஞ்சு இவர் தான் சர்வே நினைக்கிறேன் போய் பார்த்தாருன்னு நினைக்கிறேன் நாலாயிரம் கிலோமீட்டர் ஆக்கிரமிச்சிருக்காங்க சொல்லிட்டு நாலாயிரம் சதுர கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் சொல்றாரு ஏரியா ஆஃப் டெல்லி டெல்லியோட ஏரியாவே ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் அந்த அளவுக்கு அங்கே இருக்குங்கிறார் அது முதல் தப்பு ரெண்டாவது லடாக்ல இந்திய எல்லைக்குள்ள சீனா வரவே இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் சேட்டலைட் இமேஜ் இருக்கு ஒவ்வொரு முறையும் சீனா இந்தியா எல்லைக்குள்ள வரும்போது பெரும்படி கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க இந்திய ராணுவம் டோக்லாம் ஸ்டாண்ட் ஆஃப் ஞாபகம் இருக்கும் அருணாச்சல பிரதேஷ் ஸ்டாண்ட் ஆஃப் ஞாபகம் இருக்கும் ஒவ்வொரு முறையும் சைனாக்கு தக்க பதிலை கொடுத்துருக்கு இந்தியா அதை சொல்றது யாருன்னு தெரியுமா ராகுல் காந்தி என்ன தகுதி இருக்க சொல்றதுக்கு எப்பா ராகுல் காந்தி அவங்க குடும்பம் நம்ம நாட்டுக்காக எவ்வளவு தியாகத்தை பண்ணியிருக்காங்க என்ன தியாகம் சொல்லட்டுமா சொல்லு பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு இந்தியா சீனா யுத்தத்தின் போது பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் காஷ்மீர் பகுதியை ஆக்கிரமிச்சது சீனா அப்ப நாடாளுமன்றத்துல நேர் என்ன சொன்னாரு அங்க ஒரு புல்லு கூட முளைக்காது அது இருந்தா என்ன போனா என்னன்ட்டு அந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சக எம்பி ஒருவர் எழுந்திரிச்சு உங்களுடைய கேப்பை கேட்டுங்க உங்க மண்டையில கூட தான் ஒரு முடியும் வளரல தலையை சீவிடலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு அவ்வளோ பெரிய தியாகம் இந்தியாவோட எல்லையெல்லாம் தியாகம் பண்ணிட்டு குடும்பம் தியாகம் பண்ணியிருக்கான் இப்படியா கேள்வி கேட்டாருக்காங்களே பிரதமர் இப்படி பேசுறது சரியா உங்க வீட்டுல ஒரு புல்லு முலையில அர்த்தம் கொடுத்துருவியா ஆமாப்பா அது நியாயம் தான் நம்ம நாட்டு பாதுகாப்பு தான் முக்கியம் ராகுல் காந்தியும் பாதுகாப்பை முன்னிறுத்தி தானே சொல்லியிருக்காரு அதனால சொல்கிறேன் அதேமாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது நீ வந்து ராகுல் காந்தி சொன்னப்போ எனக்கு நல்ல பதிலடி கொடுத்துட்டேன் ஆனால் இப்போ எங்கள் தலைவனை பற்றி பேச போகிறேன் உன்னால் பதிலடி கொடுக்கவே முடியாது உங்கள் தலைவனா ஆமாம் நம்ம தளபதி தான் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு ஃபோர்டு கம்பெனி இந்தியாவிலேருந்து வெளியேறினாங்கள்ல இந்தியாவிலேருந்து வெளியேறினாங்க தமிழ்நாட்டிலேருந்து வெளியேறிட்டாங்க ஸோ அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா திரும்ப வந்து நம்ம இந்தியா கூட வருத்தங்க வச்சுக்கிட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை தான் இருந்தது ஆனால் தளபதி அவர்கள் இப்போ வந்து ஃபோர்டு கம்பெனி கூட திரும்ப பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அவங்க வந்து தமிழ்நாட்டுல மீண்டும் முதலீடு செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓஹோ சரி நல்லது நடந்தா சரி ஆல்ரெடி ஒவ்வொரு ஃபர்னிச்சராக உடச்சிக்கிட்டு இருக்கோம் உங்க முதலீடு ட்ராமாலாம் எப்படி போலி அப்படின்ட்டு இது நடந்தா சரி

ஒரு காலத்துல எப்பேற்பட்டவர்கள் அமெரிக்கா போய் பேசினாங்க தெரியுமா ஆமாப்பா முத முத அமெரிக்கால போய் இந்தியாவுடைய புகழ பரப்புனது யாரு நம்ம விவேகானந்தர் தானே ஆமா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு சிகாகோல பேசிய விவேகானந்தருடைய வீர உரை அப்படிங்கிறது நாடு முழுக்க ஏன் உலகம் முழுக்க பேமஸ் தான் சொல்லணும் அந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்று சொன்னோடனே அந்த கர ஒளி இருக்கு இல்லையா அது இன்று வரை வரலாற்றுல பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கு இன்னொன்னு சொல்லியிருப்பாரு இந்த பாரத தேச மண் இருக்கு இல்லையா எப்பேற்பட்ட மண் தெரியுமா உலக மக்கள் அனைவருக்கும் இந்த சகோதரத்துவம் சகிப்பு தன்மையில இப்ப பேசிட்டு இருக்காங்கல்ல அதையெல்லாம் உலகிற்கு போதனை செய்ததே நம்ம தான் அப்படின்னு பேசிட்டு அப்படி இந்தியாவை பெருமையா பேசுற விவேகானந்தருங்க இப்ப இருக்கக்கூடிய ராகுல் காந்தி எங்க சரி நீ ராகுல் காந்தியை திட்டிக்கிட்டே இருக்கு அதை விட்டுரு ஆனா விவேகானந்தர் பேசுனதுல இருந்து ஒரு நல்ல விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் அதாவது அமெரிக்காவில் வந்து ஒருத்தங்க வந்து அவங்களுடைய பேச்சு ஆரம்பிக்கல என்ன சொல்லுவாங்க ஆனா முதல் முதல்ல சகோதர சகோதரிகளே அப்படின்னு ஆரம்பிச்சு விவேகானந்தர் அவர்கள் தான் தான் அவருடைய உரை இன்னைக்கு வரைக்குமே புகழ்பெற்ற ஒரு உரையா பார்க்கப்படுதுப்பா இப்படிதான்ப்பா இருக்கணும் வெளிநாட்டில் போனா நம்மளுடைய நாட்டினுடைய பெருமைகளை தான் பேசணுமே தவிர நாட்டை இகழ்ந்து பேசக்கூடாதுங்கிறது ஒரு பாடம் நேற்றுக்கு இன்னொரு ஸ்பீச் வைரலா போச்சு ராகுல் காந்தியோடது என்ன சொல்லியிருக்காரு இந்தியாவுல இருக்கவே பிடிக்கல ஐ டோன்ட் வாண்ட் டு லிவ் இன் த கண்ட்ரி இந்தியாவில இருக்க பிடிக்கலங்குறாரு அப்படியா அப்ப இந்தியா வந்து வேற நாடா அத என்ன சொல்லியிருப்பாருன்னா வாய்ப்பு கிடைக்கல அப்படி இல்ல இப்ப இருக்கிற இந்தியா மோடி தலைமையிலான இந்தியா இந்த இந்தியால இருக்க பிடிக்கல திரும்ப நாங்க ஆட்சியமைப்பா அந்த இந்தியால இருக்க பிடிக்குன்னு சொல்லியிருப்பாரோ அப்ப அது வரைக்கும் இந்தியா அரசியல் பண்ண மாட்டீங்களா வெளிநாட்டுல உட்காந்து அரசியல் பண்ணுவீங்களா இந்தியாவில இருக்க பிடிச்சு அரசியல் பண்ணுவாரா இல்ல பிடிக்காமலே அரசியல் பண்ணுவாரா அரசியல் பண்ணுவாரு அவரோட அரசியல் உங்களுக்கு வேணா பிடிக்காம போகலாம் எங்களுக்கு எல்லாம் பிடிக்க தான் செய்து பிடிக்குது யாருமே இல்லாத கடையில் யாருக்குடா டாத்திர உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா செமிகான் இந்தியா டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் அந்த நிகழ்வை தொடங்கி வச்சிருக்கார் நரேந்திர மோடி அவர்கள் த ஃபியூச்சர் இஸ் செமி இனி எதிர்காலம் செமி கண்டக்டர்ஸை பொறுத்து தான் இருக்கும் எந்த நாடு செமி சிறந்து விளங்குதோ அந்த நாட்டுக்கு ஒளிமையமான எதிர்காலம் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ நோய்டாவில் இந்த செமிகான் இந்தியா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நிகழ்வில் பேச நரேந்திர மோடி என்ன சொல்கிறாங்க இந்தியாவுடைய எலக்ட்ரிக் செக்டர் இருக்கு இல்லையா இப்போது பில்லியன் டாலர்ஸ் மதிப்பில் இருக்குது இதுவே இந்த தசாப்தம் முடியும் போது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முப்பது ஐநூறு மில்லியன் டாலராக உயர்த்தப்படும் இது மூலமாக இந்தியாவில் மட்டும் அறுபது லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்னு பேசியிருக்காரு இந்த அறுபது லட்சம் வேலை வாய்ப்புகள் சொல்றீங்க அதுல தமிழ்நாட்டுக்கு எத்தனை வேலை வாய்ப்புகள் அதுலையாவது ஒழுங்காக கொடுத்துருவீங்களா இல்ல பாரபட்சம் காட்டுவீங்களா இப்ப மெட்ரோக்கு வந்திருக்கு பாத்தியா மெட்ரோக்கு வந்து கொடுக்கறப்ப ஒரு சில மாநிலங்களுக்கு அதிகமா கொடுத்துருக்கீங்க ஆனா நம்ம தமிழ்நாட்டுக்கும் மேற்கு வங்காளத்துக்கும் கையை விரிச்சிட்டீங்களா அப்படின்ட்டு சொல்றாங்க அப்படின்னு பத்திரிகையில போட்டிருக்கேன் நான் காலையில் பேப்பர் படிக்கிறேன் டெய்லி சென்னை மெட்ரோக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க தமிழ்நாடு எவ்வளவு நிதி கொடுத்திருக்காங்க என்பதை ரயில்வே அமைச்சர் தெல்ல தெளிவாக சொல்லிட்டாரு அதை பார்க்கல நினைக்கிறேன் இப்போ ஒரே ஒரு ஆர்டி தகவல் மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க இன்னொன்னு பிரதான் மந்திரி ரோஸ்கர் யோஜனா மூலமாக எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அதுல தமிழ்நாட்டுக்கு முன்னுரிமை கொடுத்து நிறைய நபர்களுக்கு தமிழ்நாட்டுல இருந்து வேலை வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்காங்க அதற்கட்டும் தமிழ்நாடு அரசினுடைய வேலை வாய்ப்புகள் இருக்கு இல்லையா வேகன்சி அதுல எவ்வளவு பேருக்கு ஃபில் பண்ணிருக்கீங்க இல்ல நாங்க வந்து ஒழுங்க வேலை வாய்ப்புகளை கொடுத்துட்டு தான் இருக்கோம் அது தவிர நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் உருவாக்கிட்டே இருக்கேன் இன்னுமே சரியாக அரசு காலி பணியிடங்களை நிரப்பல அப்படின்னு உங்க மேல குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்களே அதெல்லாம் நிரப்புவோம் பா காலம் வர வர நிரப்பிக்கிட்டே இருப்போம் இப்ப தேர்தல் சமயத்துல தானே நிரப்புவோம் அப்பதான் தெரியும் உனக்கே சூப்பர் அரசியல் இந்த அரசியல் வச்சு அறுபது ஆண்டு காலம் ஓட்டிட்டு இருக்கேன் இன்னொரு அறுபது காலம் ஓட்டுறீங்க போல ஆமாப்பா அந்த சமயத்தில் நல்ல வேலை பார்ப்போம் மக்கள் மத்தியில எங்க மீதான நல்ல எண்ணங்களை விதைப்போம் அப்படியே நாங்க வந்து மக்களோட ஆதரவை பெற்றுட்டு ஜெயிச்சிருவோம் என்ன வணக்கம் அண்ணே தம்பி வணக்கம் என்ன நம்ம கூட்டணி பத்தி எதுவும் தகவல் வச்சிருக்கியா ஆமன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் திமுகவுடைய கூட்டணி நிலைக்காது அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்கன்னா இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது அதுலயும் ஒரு உண்மை இருக்க மாதிரி தானே தோணுது என்ன தம்பி வந்தவொன்னே ஏதாவது நல்ல விஷயம் பேசுவேன்னு பார்த்தா எங்கள் கூட்டணி உடஞ்சிருங்கிறியாப்பா என்ன விஷயம் அண்ணே இன்னைக்கு இமானவேல் சேகரன் அவர்களுடைய அறுபத்தி ஏழாவது நினைவு தினம் இல்லை அதற்கு காங்கிரஸ் கமிட்டினுடைய தமிழ்நாடு தலைவர் செல்வ பிரதையை அங்கே போயிருக்கிறாரு அங்கே போயிட்டு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ராமநாதபுரம் காவல்துறை வந்து எங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கல என்னங்க இது ரொம்ப கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாருனே ஆனால் அதுவுமே அவர் சொல்கிறாரு சிவங்க மதுரெல்லாம் கூட பரவாயில்ல ராமநாதபுரம் காவல்துறை அப்படிங்கிறது ரொம்ப மெத்தனமாக இருக்கிறாங்க உரிய பாதுகாப்பே கொடுக்கல கொஞ்சம் நேரத்தில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வேற வர போறாரா அவருக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்க போறாங்க அப்படிங்கற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாருன்னு ஆனால் ஆன் தோல் வந்து காவல்துறை யார்கிட்ட இருக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கிட்ட தான் இருக்குது அதனால இவர் வந்து திமுகவை தான் வந்து குற்றம் சாட்டி பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி போயிட்டு இருக்கேன் இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ முதல்வர் வந்து அமெரிக்காவுக்கு போயிட்டார்ல ஸோ அதனால வந்து இந்த மாதிரியான குறைபாடுகளோ இல்லை மனவிரிச்சலோ ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஸோ அவர் இருந்திருந்தாருன்னா இதை சிறப்பாக செயல்பட்டு இருப்பாரு சோ இனி வரும் நாட்களில் போலீஸ்காரங்க வந்து பாதுகாப்புக்கு வந்து கரெக்டாக கொடுக்கணும் ஏன் சரி ஆனால் இந்த விரிசலாவது விடுங்க லைட்டான சின்ன விரிசல் இன்னொரு பக்கம் பாத்தீங்களா விடுதலை விடுதிகள் தலைவர் திருமாவளவன் அண்ணா திமுகவுக்கே அழைப்பு விடுகிறாரு மது ஒழிப்பு மாநாட்டுக்கு வந்து சேர்ந்துக்கங்க அப்படின்னு ஆனா இப்ப மது ஒழிப்பு மற்றும் போதைப் பொருளுக்கு எதிரான மாநாடு போறாருல அதை யார் எதிர்த்து நடத்துறாரு நினைக்கிறீங்க கண்டிப்பா திமுக எதிர்த்து தான் நடத்துறாரு அது மட்டும் இல்லாம ஆனா அந்த பிரஸ் மீட்லயே அவர் சொன்னாரு அதிமுகவுக்கும் அழைப்பு விடுக்குறாரு இப்படிலாம் பார்த்தீங்கன்னா பாஜகவும் பாமகவும் சாதிவாத சக்திகள் அப்புறம் மதவாத சக்திகள் பாஜகவும் பாமக வந்து டார்கெட் பண்ணுறாரு இவங்க ரெண்டு பேர் வேணாம் மற்ற ஜனநாயக கட்சிகளோடலாம் நாங்கள் சேர்றதில் எந்த விதமான ஆட்சேபணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரிவிக்கிறாரு இதனால ஒரு துண்டை போட்டு வைக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி மாற கூட வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்களேண்ணே எப்பா நீங்க இப்படிலாம் பேசுறீங்க ஆனா வந்து அவரு வந்து இதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு இது வந்து கூட்டணிக்கான அழைப்பு கிடையாது இது மக்கள் பிரச்சனைக்காக நாங்கள் வந்து ஒரு போராட்டமோ இல்லை ஒரு மாநாடு நடத்துறோம் அதுக்கான அழைப்பு தான் இது கூட்டணிக்கான அழைப்புன்னு யாருமே நினச்சக்கிட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ணே என்ன இருந்தாலுமே இந்த மாதிரி கடந்த மூணு வருஷத்துலலாம் எந்த ஒரு மாநாடு இது மாதிரிலாம் போடலையேண்ணே அப்போவுமே மதுக்கடைகள் திறந்துதான் இருந்தது போதை கலாச்சாரம் அது பெருகிட்டு தான் இருந்தது ஆனா இப்போ மட்டும் இந்த எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வேற நெருங்கிக்கிட்டு இருக்குது இதனால இப்போ மாநாடு போடுறதுக்கான காரணமே திமுக கூட்டணியில இருந்து வேற பக்கம் போறாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுனே இன்னொன்னு இருக்கலாம் அதாவது திமுக கூட்டணியில் வந்து இன்னும் ரெண்டு மூணு சீட்டு எக்ஸ்ட்ரா கேட்கறதுக்கும் ஒரு வாய்ப்பா இருக்கும்ல அதுக்காக கூட ரிமேண்ட் பண்றதுக்காகவா அதுவும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா போனீங்க அப்படின்னா எம்பி சீட்ல மூணு தொகுதி கேட்டாங்க ரெண்டு தான் கொடுத்தோம் இந்த வட்டம் வந்து அப்படி ஆயிடக்கூடாது நம்ம நிறைய சீட் வாங்கணும்னு சொல்லி கூட இந்த மாதிரியான வேலைகளை பாக்கலாம் இல்லையா சரி நான் என்ன எலெக்ஷனுக்கு எவ்வளவு நாட்கள் பொறுத்து இருந்து பார்க்கலாம் எவ்வளவு நாட்கள் இருந்தாலும் சரி தான் ஜெயிக்க போறோம் அப்படிங்கிறது உறுதியாகி போச்சு பா பாட்டுது ஏன்ப்ட என்ன விஷயம் ஏன் பாட்டு பாடுற கில்லி படம் எதுவும் பாத்துட்டு வந்தியா நான் ஒண்ணும் கில்லி படம்லாம் பார்க்கல உங்களால் அமைச்சர் பொன்முடி இருக்காருல அவர் தான் கபடியை விளையாண்டு வீடியோ வெளியிட்டு இருக்காரு அந்த வீடியோவை பார்த்தா இப்ப வைப்பில் இருக்கேன் வைப்புல இருக்கியா ஆமா விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்கிறது சின்னவர் உதயநிதி அவர்கள் அவர் வந்து கபடி விளையாண்டாருன்னா ஒரு நியாயம் இருக்கு பொன்முடி அவர்கள் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சரா இருக்காரு அவர் ஏன்ப்பா கபடி விளையாடுறாரு அவர்தான் விழுப்புரத்துல ஒரு ஸ்கூல்ல விளையாட்டு போட்டியை தூக்கி வச்சாரு அதனால மாணவர்களோட சேர்ந்து கபடி விளையாண்டு வீடியோ வெளியிட்டு இருக்காரு அந்த வீடியோ தான் இப்ப வைரலா போயிட்டு இருக்கு பாத்தியா மக்களுக்கு ஒரு நலத்திட்டத்தை தோங்கி வைக்கிறது மட்டும் இல்லாம மக்களோட மக்களா சேர்ந்து கபடி விளையாண்டுருக்காரு பாத்தியா எங்க கட்சி வந்து மக்களோட மக்களா பயணிக்கிறோம்ப்பா அதனாலதான் மக்கள் எங்களுக்கு தொடர்ந்து ஓட்டு போடுறாங்க எங்களை ஜெயிக்க வைக்கிறாங்க நீ ஜெயிக்க வைக்கிறாங்கன்னு சொல்கிற ஆனால் ஒரு பெரிய சம்பவம் ஆகிப்போச்சு என்னப்பா சம்பவம் கேபி முனிசாமி இருக்காருல்ல ஆமா வேப்பனி எம்எல்ஏவா இருக்காரு இன்னைக்கு கூட ஏதோ சாலை திட்டத்தை தொடங்கி வைக்க போறாருன்னு சொன்னாங்களே அங்கதான் ஒரு பெரிய வாக்குவாதம் ஆயி போச்சு என்னப்பா வாக்குவாதம் உங்களுக்கு அவங்களுக்கும் தான் மக்களுக்கு நலத்திட்டத்தை ஆதரிக்க செய்வோம் நீ இப்படி ஆட்கள் வந்து தடுத்துருக்காங்க நாங்க தான் தோங்கி வைப்போம் அவங்க தோங்க கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்றாங்க ஆமாப்பா நாங்க ஆளுங்கட்சியா இருக்கும் எங்க கிட்ட ஒரு வாரத்தை கேட்டு இருக்கலாம்ல அவங்க எப்படி தங்கி வைக்க முடியும் எம்எல்ஏ ஓஹோ அதனால பெரிய வாக்குவாதம் ஆகி போச்சு உங்களுக்கும் அவங்களுக்கும் அதனால நிறைய போலீஸ் வந்து குவிச்சு அங்க அமைதியே இல்லாம போயிடுச்சு அமைதி இல்லாமல் என்னப்பா எப்படி சொல்ற பாத்துக்கோ இதுக்கு நீ வந்து கொடுத்துட்டு இருக்க அதுவும் கஷ்டமா தான் இருக்கு என்ன பண்றது தொழில் தர்மம் சரி சரி கழுவு 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 இதெல்லாம் விடணே பிசிக கட்சி தெரியுமா என்னப்பா தெரியுமான்னு கேட்கற எங்க கூட கூட்டணியில் இருக்காங்க இப்படி பேசுற அவங்க வந்து மது ஒழிப்புமான நடத்த போறாங்க அதுவும் எங்களுக்கு தெரியும்பா இப்பதான் நம்ம துர்க பிரசாத் வந்தா பிள்ளைல சொல்லிட்டு போனாரு அதிமுக கூப்பிட்டு இருக்காங்களாம் அதனால எங்க கூட்டணி உடஞ்சிருமா அப்படி நிறைய பேர் பகல் கனவை கண்டுகிட்டு இருக்காங்க அதெல்லாம் நடக்கவே நடக்காது அதிமுக கூப்பிட்டாரு ஓகே இப்ப விஜய் கட்சியும் கூப்பிடுறாங்களாம் என்ன விஜயமா கூப்பிடறாங்க என்னப்பா விஜய் வந்து இன்னுமே முதல் மாநாடு கூட நடத்தல அவர் இந்த மாநாடு கூப்பிட்ட என்ன அர்த்தம் விஜய் மட்டும் எந்த எந்த கட்சிக்காரங்க இந்த வந்து சேர்ந்துக்கலாமா உங்க கூட்டணி கட்சிக்காரங்க உங்களுக்கு எதிராக ஒரு படையவே தரட்டுறாங்க பாத்து இருந்து சொல்லிவிட்டேன் தம்பி எங்கெல்லாம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது தம்பி ரெண்டாயிரத்தி எங்களுக்கு தான் அது வந்து சந்தேகமே கிடையாது நாங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு தேர்தலுக்கு இப்ப இருந்தே வேலை பார்ப்போம் அந்த அளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும் சரி பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன பண்றாங்க விநாயக சேர்த்து முடிஞ்சு அதை ஊர்வலம் முடிஞ்சா ஆமா எங்க ஊர்ல எல்லாம் விநாயகரை கரைச்சிட்டாங்க இப்ப இருக்கிற ஏரியாலயும் பாத்தீங்கன்னா நெத்த ஊர்வலம் போச்சு விநாயகரை கரைச்சிட்டு வந்துட்டாங்களாம் எப்படி போய் கரைச்சிங்க நீங்க போய் கரைச்சிங்களா இல்ல பெண்களை கூட்டிட்டு வந்து ஆடி ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிறது என்னப்பா இது விநாயகர் சக்தியில பெண்கள் எல்லாம் ஆட விடணும் அப்படிதான் திருப்பதியில விநாயகர் சக்தி நடந்திருக்கு அதுல ஊர்கலம் போயிருக்காங்க ஊர்ல ஒரு பெண்ணை கவர்ச்சி நடம் ஆட விட்டு அந்த பிள்ளையார போய் கரைச்சிருக்காங்க ஐயோ என்னப்பா சொல்ற சாமி முன்னாடி இப்படி நம்ம நடக்கும் இது அவங்க பெரிய பிரச்சனை ஆகி போலீஸ்லாம் வந்து அந்த கூட்டத்தில் ஏழு பேர் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படியா அந்த விழாவை ஏற்பாடு பண்ணா ஏழு பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க நீ இப்படி வந்து ஒரு நாராசமான செய்தி சொல்ற பெண்கள்லாம் ஆட விட்டாங்க அப்படி இப்படின்னு ஆனா இதே ஹைதராபாத் என்ன ஆந்திரா பக்கத்துல தானே ஹைதராபாத் இருக்கு அந்த ஹைதராபாத்ல ஒரு சமூகம் நடந்திருக்குப்பா அங்க என்ன அப்படின்னா இருபது கிலோல இருபது கிலோ சாக்லேட்டை பயன்படுத்தி ஒரு விநாயகர் சிலை செஞ்சிருக்காங்கப்பா என்ன ஒரு கிரியேட்டிவிட்டி இருபது கிலோ சாக்லேட்டு இதை வந்து செய்யறதுக்கு மூணு நாள் ஆயிருக்கு என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா இந்த சாக்லேட்டை பண்ணாம அந்த சாக்லேட்டை கரைச்சு அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பிரசாதமா கொடுத்திருக்காங்கப்பா என்ன ஒரு நல்ல ஐடியா எல்லாரும் திருப்தியா நல்லா இனிப்பா சாப்பிட்டு நல்லா சந்தோஷமா அந்த நிகழ்ச்சி வந்து முடிச்சிருப்பாங்க இதுல பாத்தியா விநாயகர் சேத்தி கொண்டாடின மாதிரி ஆயிப்போச்சு பிரசாதமா கொடுத்ததும் ஆயிப்போச்சு சுற்றுச்சூழலுக்கு எதும் தீங்கு விளைக்காமலும் ஆயிப்போச்சு எவ்வளவு நல்ல விஷயமா இருக்கு பாத்தியா பரவாயில்ல இதே மாதிரி எல்லா ஊர்லயும் பண்ணா எல்லாம் நல்லா இருப்பாங்க தம்பி நீ விஜய பத்தி பேசிக்கிட்டு இருந்தே எனக்கு இப்பதான் உன் ஞாபகம் அதாவது விஜய் கட்சியில யார் யாரெல்லாம் சேர போறாங்க எந்தெந்த நட்சத்திரங்கள்லாம் சேர போறாங்க மூத்த அரசியல்வாதிகள் யாரும் இருக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் ஓடிக்கிட்டே இருக்குல்ல திரிசா சேரப்போறாங்களா திரிசாலாம் கிடையாது திரிஷா சேர்வாங்க நமக்கு தெரியல ஆனா இன்னொரு நடிகை சேர போறாங்க

வீடியோ எடுத்துட்டேன்றலாம் பார்க்கலாம் பார்க்கலாம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேச தமிழா பேச வலையூரியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கனா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேச தமிழ்ா பேசவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்